வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சியில மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் தேவி சரவண்யா அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆஸ்துமா சைனசிட்டிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மேம் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். சைனஸ் அண்ட் ஆஸ்துமா பத்தி எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு இன்னைக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே மேம், மேம் ரொம்ப நாள் கழிச்சு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் மேம். தேங்க் யூ. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து காமனான பிரச்சனை பத்தி தான். நிறைய பேருக்கு வந்து இந்த ஆஸ்துமா சைனஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா இது ஆஸ்துமா தான், இது சைனஸ் தான் அப்படிங்கறதே தெரியாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கோல்டு, இந்த கிளைமேட் வந்துருச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சிவியர் ஆகுது, அது எப்பவுமே அப்படிதான், என்னுடைய உடல்நிலையே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க. பட் ஆஸ்துமானா என்ன, சைனஸ்னா என்ன, அது எதனால வருது, அதை பத்தி சொல்லுங்க மேம். ஓகே, இப்போது நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு நுரையீரல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகள் தான் நம்மளுக்கு ஆஸ்துமா சைனசைட்டிஸ் ரெண்டுமா வருது. ஆக்சுவலாக நம்மளுக்கு நுரையீரல் வந்து நம்மளுக்கு நம்ம உடம்பு முழுக்க நம்மளுக்கு சுவாசத்தை வந்து நம்மளுக்கு வெளியேறந்து எடுத்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஃபுல்லாக நம்மளுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த நுரையீரலில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஏற்பட்டுச்சோ, இல்லை ஏதாவது அங்கே அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டதோ, நம்மளுக்கு வந்து சளி வந்து நம்மளுக்கு நுரையீரலுக்குள்ள நம்மளுக்கு கோர்த்துக்கிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீத்திங் வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும், நம்மளால் சுவாசம் வந்து நம்மளுக்கு சரி வர நம்மளுக்கு விட முடியாது. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸில் வந்து நம்ம பிரிக்கும்போது எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ரெண்டு விதமாக நம்ம வந்து பிரிப்போம். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சைனசைட்டிஸ் நம்மளுக்கு பிரச்சனை வரும். பொதுவாக வந்து நம்மளுக்கு சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கபால எலும்புகளில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா குழிகள் வந்து இருக்கும், 4 ஜோடி குழிகள் வந்து இருக்கும். அந்த குழிகள் வந்து நம்ம காற்றறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து காற்று தான் நம்மளுக்கு சுழண்டு கொண்டுட்டு இருக்கும். அதில் வந்து நிறைய ட்ரெயின்ஸு, டக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கங்கே நம்மளுக்கு நீர் ஏதாவது தேக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெயின், அந்த டக்ட்ஸ் வழியாக நம்மளுக்கு அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணி விட்டுரும். நம்மளுக்கு கிளியராக இருக்கும், அந்த பேசேஜ் எல்லாமே நம்மளுக்கு கிளியராக இருக்கும். அப்போது அந்த குழிகளுக்குள்ளே, அந்த காற்றறைகளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ஏதாவது நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகலாம், இல்லாட்டி நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அங்கே வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆகலாம். அப்படி இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு ஆகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த சைனஸ் லைனிங் ஒரு சின்னதாக ஜவ்வு மாதிரி இருக்கும், மியூக்கஸ் மெம்ரென் மாதிரி சின்னதாக சளிச்சவ்வு மாதிரி ஒரு மெம்ரென் வந்து இருக்கும், அந்த அதை வந்து கவர் பண்ணியிருக்கோம். அப்போ அது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி அதுலேருந்து நம்மளுக்கு நீர் வந்து கோர்க்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு பொதுவாக நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆச்சு அப்படின்னாவே நீர் வந்து கோர்க்க ஆரம்பிச்சிடும். அந்த நீர் கோர்த்து அந்த நீர் எல்லாமே உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிரும், ஸ்டாக்னண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்டே ஆக ஆரம்பிச்சிரும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து தலை பாரம், தலை வலி, அடிக்கடி தும்மல், அதே மாதிரி மூக்கிலேருந்து பொழுதனைக்கும் நம்மளுக்கு நீர் வடிஞ்சிட்டே இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். கீழே குனிஞ்சாலோ அவங்களுக்கு வந்து தலை வலிக்க ஆரம்பிக்கும், தலை சுத்த ஆரம்பிக்கும். அதே மாதிரி கண் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். கண் வந்து அவங்களுக்கு சரியாக, ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கண் வலி அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போவாங்க, பட் கண் பவர் எல்லாமே அவங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம்னால அவங்களுக்கு வந்து கண் வலிகளும் அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே தும்மல் விடாமல், இடைவிடாமல் ஒரு 30-50 தும்மல் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படுக்கை விட்டு எழுந்திரிச்சு வருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு சிவியராக நம்மளுக்கு சைனசைட்டிஸ் வந்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த சைனசைட்டிஸ் வந்து இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நாள்பட நம்மளுக்கு வந்து இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அந்த கோழை, அந்த சளி, அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு நேசல் பசேஜில் நம்மளுக்கு இருக்கக்கூடியது, நம்ம முகத்தில் நம்ம கபால எண்புகளில் நம்மளுக்கு இருக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து அந்த ட்ரக்கியா டி விண்ட் பைப் அப்படின்னு சொல்லுவோம், நம்மளுக்கு இந்த ட்ரக்கியாவில் அங்கே எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பாஸ் ஆகி அந்த டியூப் வழியாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நுரையீரல்களை வந்து நம்மளுக்கு பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நுரையீரலில் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சுவாச குழாய் எல்லாமே நம்மளுக்கு வந்து தாபிதம் அடைஞ்சிரும், அதுவும் இன்ஃப்ளமேஷன் ஆகிரும். சுவாச குழாயெலாம் நம்மளுக்கு வந்து ஒரு சாதாரணமாக நம்மளுக்கு வந்து மெல்லிய போன்ஸ்னால தான் நம்மளுக்கு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு.
அப்போ அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். அது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த சுவாச குழாயில் வந்து சுற்றி நம்மளுக்கு மசில்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மசில்ஸ் இறுக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா சுவாச குழாயும் நம்மளுக்கு இறுகிறோம். சுவாச குழாய் வந்து ரொம்ப நேரோவாக ஆரம்பிச்சிடும். அதனுடைய தடிமன் அதனுடைய திக்னஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி அதோட திக்னஸ் நம்மளுக்கு குறைஞ்சிது அப்படின்னாலும் மூச்சு வந்து நம்மளால் ஃப்ரீயாக வந்து நம்மளால் இழுத்து விட முடியாது. மூச்சு நம்மளுக்கு ஃப்ரீயாக இழுத்து விட முடியல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து லங்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த அல்வியோலை லங்ஸில் வந்து நல்லா ஆயிரக்கணக்கான காற்றறைகள் வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த காற்றறைகள் வந்து என்ன ஆகும் அப்படினா அதுவும் வந்து சுருக்கம் கொடுத்துரும், லங்ஸும் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து மூச்சு தடைப்படல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். மூச்சு வந்து மேல் மூச்சு வந்து இழுத்து இழுத்து நம்ம வாங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இழுத்து வாங்கும்போது இதை தான் வந்து நம்ம ஆஸ்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆஸ்மா அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ரொம்ப இருக்கும். நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வந்து இதில் வந்து கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நம்மளுக்கு மூச்சுத்திணறல் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடு ராத்திரியில் நான் போய் நெபுலைசர் வச்சேன், நான் இன்ஹேலர் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்காம இந்த மாதிரிலாம் வந்து டெம்பரரியாக வந்து இந்த மாதிரி இன்ஹேலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அதை ரிலீஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இன்ஹேலர்ஸ்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் நம்மளுக்கு லங்ஸ் வந்து சுத்தமாகவே நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆயிரும். லாஸ்ட் வந்து நம்மளுக்கு எந்த வைத்தியத்துக்கும் நம்மளுக்கு அடங்காத அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிவியர் ஆக்கி விட்டுறோம். இன்ஹேலர்ஸ்லாம் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம எளிதில் நம்ம சரி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பூரணமாகவும் நம்ம குணம் பண்ணிக்கலாம். எப்படி இதை வந்து நம்ம குணம் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதனுடைய ஆரம்ப காரணம் வந்து நம்மளுக்கு தெரியணும். இப்போது ஒரு நோய் நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னா அதனுடைய காரணம் அதனுடைய ஆணிவேர் அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோயிலேருந்து நம்ம முழுமையாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சித்த மருத்துவத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஸ்துமா இந்த சளி இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து குடலில் இருந்தனா நம்மளுக்கு வந்து உற்பத்தி ஆகிட்டு வருது. அப்போ இந்த குடலில் வந்து நம்மளுக்கு சீதளம் நம்மளுக்கு சேரும்போது நம்மளுக்கு குடல் சுரப்பிகள் இந்த குடல்லேருந்து நம்மளுக்கு செக்ரீட் ஆகக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து மந்தமாக இருக்கும்போது நம்மளுக்கு சரியாக டைஜஷன் வந்து நம்மளுக்கு ஆகாது. அப்படி டைஜஷன் வந்து நம்மளுக்கு சரியாக ஆகாதப்போ நம்மளுக்கு வயிற்றில் நம்மளுக்கு மாந்தம் வந்து கட்ட ஆரம்பிக்கும். அந்த மாந்தம் தான் நம்மளுக்கு வந்து பின்னாடி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஆஸ்மாவாகவோ நம்மளுக்கு சளியாகவோ நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது. மாந்தம் தான் நம்மளுக்கு கனமாக மாறும். கனம் அப்படின்னா ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த கனம் வந்து தான் நம்மளுக்கு வந்து சீதளத்தை வந்து நம்ம உடம்புல வந்து உண்டு பண்ணி விட்டு இவ்வளோ பிரச்சனைகளையும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி விடுது. சித்த மருத்துவத்தில் அழகா சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, மந்தம் அல்லாத சுவாச காசம் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது நம்ம உடம்புல வந்து நம்மளுக்கு மந்தம் சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வீசிங் ஆஸ்மா இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு அக்ரவேட் ஆகி நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு வருது. இப்போ மாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நம்மளுக்கு சரி அளவில் நம்மளுக்கு செரிமானம் ஆகாமல் நம்ம வயிற்றுக்குள்ளேயே நம்மளுக்கு தங்கி அது வந்து ஒரு கெட்ட காற்று கெட்ட வாயுவை வந்து நம்மளுக்கு எழுப்பி விட்டு அந்த உண்ட உணவு வந்து நம்மளுக்கு சரியாக செரிமானமாகாமல் அது மேல் நோக்கி நம்மளுக்கு வாந்தியாகவும் நம்மளுக்கு வெளியேறாமல் அதே மாதிரி நம்மளுக்கு கீழ் நோக்கி நம்மளுக்கு மோஷன் வழியாகவும் நம்மளுக்கு வெளியேறாமல் அது உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு இருந்து அது ஒரு கெட்ட காற்றை வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி விட்டுட்டே இருக்கும். அந்த காற்று அந்த உப்புசம் அந்த வாயு அதுதான் வந்து நம்மளுக்கு நுரையீரலை வந்து நம்மளுக்கு அழுத்தமாக நம்மளுக்கு இறுக்கி பிடிக்குது. அதுதான் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மார்பு பகுதியை வந்து செஸ்ட் பகுதியை வந்து டைட்டாக இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை இருக்கும். அதே மாதிரி அவங்களால மூச்சு விடுறதுக்கும் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். இந்த காற்று ஃபுல்லாக போய் நுரையீரலை நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. இந்த அழுத்தம் கொடுக்கறதோட இது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு முன் வர ஆரம்பிக்கும். இதை நம்ம எப்படியாவது நம்ம நேச்சுரலாகவே நம்ம பாடி வந்து இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ட்ரை பண்ணுறப்போ நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் எல்லாமே நம்மளுக்கு ட்ரிகர் ஆகிறப்போ நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு ஈஸ்னோஃபில் கவுன்ஸையும் நம்மளுக்கு வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அப்போ அந்த ஈஸ்னோஃபில் கவுன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரேன் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி நம்மளுக்கு டேமேஜ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு சுவாச குழாய் வந்து நம்மளுக்கு அலர்ஜி ஆகிட்டு அந்த சுவாச குழாய் எல்லாமே தடிமன் ஆகி அதில் வந்து நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு கோர்த்துட்ருக்கு. சாதாரணமாக அந்த ஆஸ்மா பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப இருமல் வந்து அவங்களுக்கு வரும். ஆனால் எவ்வளோதான் இருமை ரொம்ப ட்ரை பண்ணி இருமினாலும் அவங்களுக்கு வந்து ஒன்று கொஞ்சமாக சளி வரும், இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கு சளியே வந்து வெளியேறாது. அந்த அளவுக்கு வந்து இருக வந்து சளி வந்து உள்ளுக்குள்ளே நல்லா கோர்த்துட்ருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா வெறும் அவங்க மூச்சு விடுறப்போ அவங்களுக்கு வந்து சவுண்ட்ஸ் மட்டும் வரும்.
அந்த சவுண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி தான் அவங்களுக்கு சவுண்ட்ஸ் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்துட்டு இந்த மாட்டினுடைய மூச்சு வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அளவுக்குலாம் சிவியராக ஒரு சில பேர்த்துக்கெலாம் சவுண்ட்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதைத்தான் நம்ம ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஆஸ்மாலே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ்னாலையும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலையும் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டைஜஷன் இதை வச்சு நம்மளுக்கு வருது. அதே மாதிரி நம்ம உடம்புல மற்ற டிசீஸ் ஏதாவது இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து ஹார்ட் வந்து நம்மளுக்கு வீக்காக இருந்தது அப்படின்னாலும் பக்கத்துலேயே நம்மளுக்கு நுரையீரல் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு ஆஸ்மா நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நம்மளுக்கு ஆஸ்மா வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெளியே இருக்கக்கூடிய டஸ்ட்டு, பொல்யூஷன், ஸ்மோக்கு, அதே மாதிரி அனிமல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேர், அந்த பெட்ஸோட ஹேரு, அதே மாதிரி சின்ன சின்ன டஸ்ட்டு துகள்கள், அதே மாதிரி பெட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட் மைட்ஸு, இந்த மாதிரி காரணங்கள்னாலையும் நம்மளுக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். பெரும்பாலும் ஆஸ்மாவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மூச்சு திணறல் ப்ராப்ளம் தான் இருக்கும். மூச்சு திணறல், சளி எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்மா ப்ராப்ளத்துக்கு முழுமையாக நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக கொடுத்துடலாம். தொடர்ந்து நம்ம ஷோட காலர்ஸ் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தமிழ்செல்வி. ஓகே, எங்க இருந்துமா கால் பண்றீங்க? சேலம் மாவட்டம் பால்படிவட்டம். ஓகேமா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. ஓகே, என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 14 வயசு. சரிங்கம்மா, என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சரிங்க மேடம். மா வணக்கம், குட் மார்னிங் சொல்லுங்க. மேடம், எனக்கு வந்து வெயிட் இருக்கு. அம்மா சொல்லுங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீராம், திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இது எனக்காக தான் கேட்கிறேன் மேடம். ஓகே, என்ன ஏஜ் ஆகுது சார் உங்களுக்கு? எனக்கு 26 ஆகுதுங்க. ஓகே சார், என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. இல்ல, இப்போ சின்ன வயசுல அந்த பரு வந்து ஃபேஸ்ல தழும்பு மாதிரி ஆயிடுச்சு மேடம், ஒரு 5-6 இடத்துல. ஓகே, அதுக்கு இப்ப லேசர் சிகிச்சை தான் எடுத்துட்டு இருந்தேன் மேடம். ஒரு 2 வருஷமா ஒரு 20 சிட்டிங் பக்கம் போயிருக்கீங்க. எதனால உங்களுக்கு தழும்பு வந்தது? பருவனால. இந்த பருவனால வந்தது மேடம். சரி, ஓகே. பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கு. ஆமாங்க மேடம், அது டாக்டர்ட்ட லேசர் சிகிச்சை தான் எடுத்துட்டு இருந்தேன் மேடம். ஒரு 20 சிட்டிங் பக்கம் போயிருக்கீங்க. சரி, இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா மேடம், இல்ல ஏதாவது ரெமெடி போட்டு கிளீன் பண்ணிக்கலாமா கேக்குறதுக்கு? கண்டிப்பா லேசர் ட்ரீட்மென்ட்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா சைடு எஃபெக்ட்ஸ் வரதா செய்யும். உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆயிருக்காது இல்லையா? கொஞ்சம் தான் மறைஞ்சிருக்குது மேடம். இன்னும் மறையல, முழுசா மறையல. இப்போ நம்மளுக்கு பரு வருது, பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஹீட் தான் நம்மளுக்கு காரணம். உடல் உஷ்ணம் வந்து நம்மளுக்கு அதிகமா நம்மளுக்கு இருக்கிறப்போ நம்மளுக்கு கூடவே சேர்ந்து நம்மளுக்கு ஐயமும் நம்மளுக்கு சேர்ந்துக்கும். நம்மளுக்கு வந்து பாடியில வந்து ஒரு சீதளமும் நம்மளுக்கு சேர்ந்துக்கும். அது ரெண்டும் நம்மளுக்கு சேர்ந்து தான் நம்மளுக்கு பருவாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. பரு மாதிரி நம்மளுக்கு கொப்பில மாதிரி நம்மளுக்கு பூத்து அதுக்கு அடியில் வந்து நம்மளுக்கு ஒன்று ஃபேட் சப்ஸ்டன்ஸாகவோ இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கு நீர் வந்து அங்கே கோர்த்து இருக்கும். இது நார்மலாக நம்மளுக்கு பாடி ஹீட்டை நம்ம குறைச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பரு வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு தழும்பு மாதிரி நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்குலாம் பிளாக் ஸ்பாட்ஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது எல்லாமே என்ன எதனால் அப்படின்னா ரத்தோட்டம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு மெலானின் பிக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய டீக்ரடேஷன் ஃபங்க்ஷன்ஸு, அதனுடைய ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து அவங்களுக்கு இரெகுலராக இருக்கும்போது தான் அது வந்து அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே வந்து அந்த கலர் சேஞ்சஸ் வந்து அப்படியே நின்றுது. அவங்களுக்கு டார்க் ஸ்கின்னா அப்படியே நின்றுது அப்படியே. அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடி ஹீட்டை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக ஆயில் பாத் பண்ணி நம்ம நல்லாவே நம்ம குறைக்கலாம் பாடி ஹீட்டை. அதே மாதிரி ஆலோவேரா ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, ஆலோவேரா இருக்கு இல்லையா, இந்த கற்றாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மடல் வந்து எடுத்துக்கலாம். தோல் மேல் தோலை மட்டும் நல்லா சீவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். கிரைண்ட் பண்ணிட்டு அதை வந்து அந்த பேஸ்ட்டு ஜெல் மாதிரி நம்மளுக்கு இருக்கும், அதை வந்து ரெகுலராக நம்ம வந்து ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டே வரலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி
கண்டிப்பாக ரத்தோட்டம் வந்து குறைவாக இருக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து பருக்கள் வந்து நம்மளுக்கு பிளாக் ஸ்பாட்ஸாக நம்மளுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா மாறாமல் இருக்கும். அதானா ஒரு ஸ்டேஜ் தாண்ட தானே நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் ரத்தோட்டத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் நாங்கள் சொல்கிற அளவுக்கு வரைக்கும் கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 120 டேஸ் போதும். நம்மளுக்கு ஆர்பிசியினுடைய சைக்கிள் வந்து நம்மளுக்கு 120 டேஸில் நம்மளுக்கு வந்து ரெஜுவினேட் ஆகி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி நாங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய ஆயில் ஆயின்மெண்ட்ஸ் அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வருது, வந்துட்டு அது எல்லாமே வந்து மறையும் போது பிளாக் ஸ்பாட்ஸாக தான் நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின் கலருக்கே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிரும். அலர்ஜி வந்த தடமே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்மளுடைய முகம் எல்லாமே நம்மளுக்கு பொலிவாக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நல்ல இயற்கை மருந்துகள் மூலிகை மருந்துகள் இருக்குது. இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பாரம்பரியமாக 4 தலைமுறைகளாக வைத்தியம் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அதனால் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 உங்கள் பேர் சொல்லுங்க. லைனில் தான் இருக்கீங்க, டிவி பார்க்காம பேசுங்க. கண்ணன் பேசலாமா? எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? இல்ல இப்ப உங்களுக்கு வந்து அது பிறவில இருந்தே இருக்கா இல்ல நடுவுல இப்பதான் வந்திருக்கா? நடுவுல இப்பதான் வந்துச்சு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு, ஆனா இப்பதான் மெதுவா ஜாஸ்தி ஆகுது. கரு வெளி மட்டும் இருக்கா இல்ல கண்ணே ஃபுல்லா அப்படி இருக்கா? ஒரு மாதிரி ஒரு சில பேருக்குலாம் இமை வந்து சரிவர மூடி மூடாம இருக்கும், அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லம்மா அதெல்லாம் இல்லம்மா, அந்த மாதிரி எல்லாம் சரியாயிடும். ஓகே, கண்ணு சிமிட்டி பார்த்தா சரியாயிடும், அதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா மெதுவா தான் வரும். கண் துடிப்பு இருக்கா, ட்விச்சிங் மாதிரி இருக்கா? நல்லது. மதுரையில வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. அதே மாதிரி மாட்டுத்தாவணியில் பஸ் ஸ்டாண்ட் பக்கமே எங்களுடைய மருத்துவமனை இருக்கு. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து நேரில் பார்த்து நீங்கள் கரெக்டாக என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்றத கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்குரிய வைத்தியம் வந்து நம்ம பண்ணலாம். அது வரைக்கும் நம்மளுடைய கண்ணும் நம்மளுடைய ஈரலும் வந்து ஒரே மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ ஈரலுக்கு நம்ம ஈரல் தேற்றி மருந்துக்களை நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு கண் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். கரிசலாங்கண்ணி கீரை அதே மாதிரி கீழா நெல்லிக்கீரை இந்த ரெண்டையும் வந்து நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு 7 நாள் மட்டும் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. மோரில் கலந்து சாப்பிட்டே வாங்க. எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எழுந்திரிச்சோடனே சாப்பிடுவாங்க. ஒரு 7 டேஸ் மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூக்கிரட்டை சாரணை இந்த ரெண்டுமே வந்து நம்ம மூலிகை வந்து நம்ம பச்சை மூலிகளை எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டி பிளான்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா காய வச்சு எங்கேயாவது வாங்கி காய வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை மட்டும் ரெகுலராக வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன்ஸ் அளவு வந்து ஒரு 48 டேஸ் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பகல்லே நம்மளுக்கு நட்சத்திரம் தெரியும், அந்த அளவுக்கு கண் வந்து நல்ல கூர்மையாக நம்மளுக்கு பார்வை வந்து உண்டாகும் அப்படின்றத வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் நேர்லேயும் வந்து மருத்துவமனைக்கு வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. மதுரையில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழகம் எங்கும் எங்களுடைய மருத்துவம் இருக்குது. 36 மேற்பட்ட மருத்துவமனை கிளைகள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க? ஓகே மேம், இப்போ சைனஸ் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி சைனஸ் இருந்தா இன்க்ரீஸ் ஆகுமா மேம்? சைனஸ் இருக்கிறவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சைனஸ்ல வந்து நம்மளுக்கு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவா நம்மளுக்கு தும்மல் பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது நம்ம போறோம்,
இல்லை டஸ்ட் நம்மளுக்கு படுது, இல்லை திடீர்னு ஏதோ ஒரு அடைச்சி ரொம்ப நாள் அடைச்சிருக்க ரூம்குள்ளே நம்ம வந்து போகிறோம். போனோடனே நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு தும்மல் தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு உள்ளே போய் நம்மளுக்கு படப்பட நம்மளுக்கு தும்மல் வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும். உடனே அவங்களுக்கு வந்து மூக்கு வந்து ஒழுக ஆரம்பிச்சிடும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு, ஏதோ மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க டஸ்ட்டுக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது ரீஅக்ரவேட் ஆகிரும். ரீஅக்ரவேட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் இருந்ததோட அவங்களுக்கு ஜாஸ்தியாக தான் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம மருந்துகள் போட்டு நம்ம சப்சைட் பண்ணி வச்சுட்டே இருக்கக்கூடாது. இது வந்து அழகாக பூரணமாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்போது அதுக்குரிய நம்ம வழிகளை நம்ம கண்டுபிடிச்சி வச்சு நம்ம அதை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம டஸ்ட்டுக்குள்ளே போனாலும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அலர்ஜிஸ்லாம் வராது. சாதாரணமாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கவங்க, அதே மாதிரி இப்போதைக்கு தற்போதைய நிலைமைக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து சப்ரஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க, இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு வந்து டஸ்ட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா திரும்ப வந்து ரீஅக்ரவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் மருந்துகள் வந்து எடுக்கிறவங்க ஒன்ஸ் சைனசைட்டிஸ் வந்து கியூர் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்க டஸ்ட்டுக்குள்ளே போகிறப்போ, திரும்ப வெளியே எங்கேயாவது போகிறப்போ பொல்யூஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரீஅட்டாக் ஆகாது, அந்த அளவுக்கு பெர்மனெண்டாக கியூர் பண்ணிடலாம். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என்னோட பேர் கவிதா. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? காஞ்சிபுரத்துல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகேம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேள்வி கேட்கணும். ஓகே, என்ன ஏஜ் ஆகுதுமா உங்களுக்கு? 29 வயசு ஆகுது. சரிங்கம்மா, என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. அம்மா வணக்கம். ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. சளி தொந்தரவு ரொம்ப நாள் இருந்துட்டே இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா இருக்கு. 4 இயர்ஸாவே இருக்கா? சரி, ஓகே. 4 இயர்ஸாவே இருக்கு. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. சளி என்னன்னு இருந்துட்டே இருக்கு. ஓகே, காலையில சாயந்தரம் ஆனா மத்தியானத்துல வந்து வெயில் டைம்ல நல்லா இருக்கேன். காலையில எந்திரிச்சா தும்மல், ஒரு ரெண்டு தும்மல் வந்துருச்சு அப்படின்னா சளி அதோட தொடர்ந்து ஒரு வாரம் இருக்கு. ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்க திரும்ப அதே மாதிரி வந்துருது. சரி, ஓகே, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் தான் இருக்கு. இது அப்படியே விட்டீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி ஆஸ்மாவும் வந்துடும். சமீபத்துல எப்பயாவது மூச்சு திணறலும் வருது இல்லையா உங்களுக்கு? ஆமா, மூச்சு திணறல் நல்லா இருக்கும் போது மூச்சு வாங்குது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஓகே, டைஜஷன்லாம் நல்லா இருக்கா? சுக்கு, மிளகு, திப்பிலி, அக்ரஹாரம், அதிமதுரம் இது எல்லாமே நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இது எல்லாத்தையும் வாங்கி நல்லா சரிசம அளவுல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிருங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனியா பவுடர் பண்ணி வச்சு நல்லா அதை வந்து ஃபைன் பவுடரை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு காலையில இருக்க நைட்டு ஒர்க்க தேனில் குழப்பி டெய்லி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெர்மனெண்ட்டாகவே நம்மளுக்கு கியூர் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாகணும். திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்து ரெக்கரண்ட்டாக நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு ரீஅட்டாக் ஆகக்கூடாது அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து இதை விட இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் வரைக்கும் முழுமையாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். நீங்கள் எடுத்த ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ், ரிலீஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 1 மந்த்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் ஆன மாதிரி இருக்கும். சளி தொந்தரவு நம்மளுக்கு இருக்கா அப்படின்ற நிலமையில நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம். நம்ம உடம்பு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருக்குது. பர்சனலாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம உடம்பு வந்து எப்படி வச்சுருக்கோம், எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். மருந்துகள் எடுத்து ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் கழித்து தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடம்பு வந்து வெடிப்பாக இருக்கும், நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம உடம்புல வந்து இல்லாத அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். உடம்பு அந்தளவுக்கு நல்லா ரெஜுவினேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு 3 மந்த்ஸ் நல்லா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சளியும் உங்களுக்கு விட்டுரும், திரும்பியும் உங்களுக்கு வராது. ஏன்னா இப்போ ஒரு சில பேத்துக்கு ஆரம்ப காலத்துலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்லேயே கம்ப்ளீட் நம்ம கியூர் கொடுத்துடலாம். 30 வருஷம் 40 வருஷம் அந்த மாதிரி சளி தொந்தரவுகளை வந்து ஒரு சில பேர் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, சிவியராக்கி வச்சுருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து ஒரு 6 மாத காலமோ இல்லை 9 மாத காலமோ வந்து தொடர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக இந்த வைத்தியத்தை வந்து பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக சளி, ஆஸ்மா, இந்த மாதிரி தொந்தரவுகள், சைனசைட்டிஸ் தொந்தரவுகளுக்கு வந்து எந்த ஒரு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய பேர் வந்து பாலிப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ஜரி பண்ணிட்டு வருவாங்க. நாசல் பாலிப்ஸ் எல்லாத்தையும் சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணுவாங்க.
சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணாலும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் எந்த ஒரு சர்ஜரியும் இல்லாமல் நாங்கள் முழுமையான ஒரு தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஸ்கேன் எடுத்திருப்பீங்க. எல்லாருமே வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளமுக்கு கண்டிப்பாக வந்து இந்த தலைக்கு வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு தான் இப்போ வராங்க. எல்லா ஹாஸ்பிட்டலையும் இப்போ எடுக்க சொல்லிடுறாங்க, எடுத்துகிட்டு தான் பேஷண்ட்ஸே வராங்க. அப்போது அதில் வந்து மியூக்கசல் திக்னிங், நாசல் பாலிப்ஸு, இது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும் அந்த ரிப்போர்ட்ஸில். ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப கூட நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள். சிடி ஸ்கேனும் நம்ம தலைக்கு வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே உங்களுக்கு நார்மல் 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 தான் இருக்கும். மியூக்கசல் திக்னிங் இருந்துச்சுனாலும் அது வந்து தடிமன் குறைஞ்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு பாலிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக பாலிப்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக எலிமினேட் ஆயிரும். ஏன்னா அது எல்லாமே தோல் வந்து நம்மளுக்கு வீங்கி அதுக்குள்ளே நீர் கோர்த்துட்டு இருக்கிறது தான். நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கிளியர் பண்ணி விட்டுருவோம். அது நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து பாடியும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ரெஜுமினேட் ஆக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு மாதிரி டயர்ட்னஸ், சோம்பல், அது எல்லாமே நம்மளுக்கு சளி இருக்கப்போ நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஒரு வேலையை செய்யணுன்னாவே நம்மளுக்கு அலுப்பு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாத அளவுக்கு முழுமையாக நாங்கள் வந்து தீர்வு கொடுத்துட்ருக்கோம். எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழகம் எங்கும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் டாக்டர்ஸ் வந்து பார்த்துக்கிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேஷண்ட்ஸ் கிட்டே வந்து நாடி பார்த்து தான் நம்ம மருத்துவ சிகிச்சைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். நாடி பார்த்து நம்ம மருத்துவம் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு நோய் வந்து நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு குணப்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் வந்து பேஷண்ட்ஸ் வந்து சொல்லாத விஷயங்கள் அது வந்து நம்மளுக்கு நாடி நடையில் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்க பாடியில் வந்து ஒரு இன்டர்னல் ஹீட் வந்து இருக்கும், அது வந்து அளவுக்கு மீறின ஒரு ஹீட்டாக கூட அவங்களுக்கு வந்து இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஹீட் இருக்காது. அது பேஷண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ணவும் தெரியாது, அவங்களால சொல்லவும் தெரியாது. பட் இதை வந்து நம்ம நாடி நடையில் நம்மளுக்கு கணிக்கிறப்போ நம்ம வாதம், பித்தம், கபம் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம சரியாக நம்ம கணிச்சு அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகளை கொடுக்குறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக இது வந்து பூரணமாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருத்துவம் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜிங்க. எங்க இருந்து மா கால் பண்றீங்க? நான் பொள்ளாச்சில இருந்து கால் பண்றேன். சரிங்க மா. யாருக்காக மா கேட்க போறீங்க? எனக்கு தான். ஓகே மா. என்ன வயசு ஆகுது மா உங்களுக்கு? எனக்கு 27 வயசு ஆகுது. சரிங்க மா. என்ன சந்தேகம் டாக்டர் இருக்காங்க கேளுங்க. வணக்கம் மா. வணக்கம் மா சொல்லுங்க. மேம் எனக்கு கை காலெல்லாம் ரொம்ப தறுப்பு பிடிச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் என்ன மறந்து இருக்குங்க. பிளட் வந்து சர்க்குலேஷன் நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அம்மா தெளிவா சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் இருக்கு? மேம் கை கால்லாம் கொஞ்சம் மரமாட்டு இருக்குங்க மேம். கை கால் மரமாட்டு போகுது. சரி ஓகே. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இல்ல. சரியா இல்லாம இருக்கு. ஆமா பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு சரியா இல்ல அப்படினா கை கால்லாம் சோவோ பிடிச்சு போன மாதிரி மரத்து தான் போகும். ஓகே. மேம் பிளட் எல்லாம் எனக்கு லெவல் 0.5 இருக்குங்க. weight எவ்வளவு இருக்கீங்க? weight 47 இருக்குங்க மேம். 47 ஓகே. பிளட் சர்க்குலேஷன் பாத்தீங்கனா நார்மலா தான் இருக்கும் கொலஸ்ட்ரால்வும். சரி. ஆனா எனக்கு இந்த தறுப்பு மட்டும் போறவே இல்லைங்க மேம். சும்மா சும்மா இந்த தறுப்பு அரிப்பும் இருக்கா? அரிப்பு இல்லைங்க மேம், மரத்து போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஹீமோகுளோபின் பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? ஹீமோகுளோபின் பாத்திருக்கீங்களா? 11.5 இருக்கு. எவ்வளவு? 11.5 இருக்குங்க. 11.5 இருக்கு. சரி ஓகே. கால்சியம் வந்து 8.2 தான் இருக்குன்னு சொன்னாங்க. கை கால் எதுவும் வலிக்குதா? கை கால் வலிமா இல்லைங்க மேம், கொஞ்சம் அப்பப்ப கால் மட்டும் லைட்டா ஓஞ்சு போகுதுங்க. சரி ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளட் சர்க்குலேஷன் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து சரியா ரத்தோட்டம் வந்து இருக்காது. என்னாகும் அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வலிமை இழந்து போகிறப்போ அங்கங்கே நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு சரியளவில் ஃபுல் அளவில் நம்மளுக்கு ரத்தோட்டம் நம்மளுக்கு பாயாததுனால கை கால் எல்லாமே நம்மளுக்கு மரத்து போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து சென்சேஷன் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேச்சுரலாக வந்து நம்மளுக்கு வர்ம சிகிச்சை வந்து ரொம்ப இதுக்கு வந்து முக்கியமான ஒரு சிகிச்சையாகும். வர்ம சிகிச்சை பண்ணுறப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது பண்ணிங்க அப்படின்னாவே நல்லா சரியாக ஆரம்பிச்சிடும். அதுபோல் நம்ம நல்லா ரத்தம் இப்போ 11.5 அப்படின்றப்போ நம்மளுக்கு கம்மியாக தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ லேடிஸ்க்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் கம்மி தான்.
பீரியட்ஸ் அப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பிளட் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ கண்டிப்பா 1 or 2 points வந்து எல்லாத்துக்குமே குறைய ஆரம்பிக்கும். நம்ம மேக்சிமம் நம்ம வந்து 12.5க்கு மேல நம்ம பிளட் கவுண்ட்ஸ் ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ் நம்ம வச்சுக்கிறதா லேடிஸ்க்கு வந்து நம்ம சேஃப். அப்பதான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. நல்லா ரத்தம் வந்து நல்லா ஊறுறதுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா அத்திப்பழம் இந்த ஃபிக் அப்படின்னு சொல்கிறது நல்லா சாப்பிடலாம். அதுக்கு நல்லா ரத்தம் ஊறும். இந்த உலர்ந்த அத்திப்பழம் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சர்வசாதாரணமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. அது வந்து ரெகுலராக ஒரு 1 or 2 pieces மட்டும் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக ரத்தம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி வரும். அதே மாதிரி ஒரு 10 days இல்லாட்டி 15 days நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கவுண்ட் வந்து நம்மளுக்கு கூட்டணும் அப்படின்னா விடிய காலையில் 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே வெள்ளைப்பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 10 பல் இல்லாட்டி 15 பல் எடுத்து நல்லா உரித்து அதை பாலில் நல்லா வேக வச்சு அந்த பாலையும் வந்து நம்ம குடிச்சிடணும். அதே மாதிரி அந்த வெள்ளைப்பூடையும் வந்து நம்ம சாப்பிட்றணும். 4 to 5 o'clock இதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 15 days கழித்து நீங்களே போய் ஹீமோக்ளோபின் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 2 point கிட்டே கூடியிருக்கும். நம்மளுக்கு நல்லா வேகமாக நம்மளுக்கு கூடணும் அப்படின்னா அதை ரெகுலராக நீங்கள் ஒரு 1 or 2 months நீங்கள் சாப்பிட்டுட்டு திரும்ப நீங்கள் ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டை வந்து நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கூடியிருக்கும். ஹீமோக்ளோபின் ரத்தோட்டம் எல்லாமே நல்லா கூட ஆரம்பிச்சிது அப்படின்னா இந்த மாதிரி மரத்து போகிற ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்னும் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் பண்ணியும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்மல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய வர்ம சிகிச்சையும் மேற்கொண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 1 weekly நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். 1 weekly இந்த சரியாகக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாமே, இதை நம்ம இவ்வளோ நாளாக நம்ம இழுத்துட்டு இருக்க வேண்டிய ப்ராப்ளமே இது கிடையாது. 1 weekly கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வயிறு மந்தமா இருந்துச்சு கொஞ்சம் அப்புறம் எப்ப மாதிரி இருக்கா திருச்சி ஏதாவது யூஸ் பண்றீங்க அன்னைக்கும் கிடைக்கிறேன் இப்படி இருக்கு. அடிக்கடி நான் புதிய சேனல்ல வந்து பாத்துட்டு இருப்பேன். நேரம் ரொம்ப நாளா வரல பாப்பேன். நேரத்துக்கு கொடுங்க மேடம். கண்டிப்பா சார், இருக்காங்க பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க. வெயில் உத்தமா இருக்கிற நேரத்துல அழுகி பார்த்தா ஆத்மா வருது, தனி அதிகமா வருது. கண்டிப்பா சரி பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு சளி இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மந்தம் வயிற்றுல சேருது பார்த்தீங்களா, அதுதான் காரணம். உண்மையான காரணம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மந்தம் தான். மந்தம் வந்து நம்ம வயிற்றுல நம்மளுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு சளி பிரச்சனை இந்த தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு உருவாக தான் செய்யும். ஏன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு எங்கேருந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குடல்ல இருந்து தான் நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. மந்தம் வந்து நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா நம்ம குடல் சுரப்பிகள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப குறைந்த அளவில் நம்மளுக்கு இருக்கிறதுனால அதனுடைய செயல்பாடுகள் நம்மளுக்கு சரிவர இல்லாததுனால தான் நம்மளுக்கு வந்து மந்தம் வந்து உருவாகுது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரியாக செரிமானமாகாமல் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தங்கிட்டுருக்கு. அப்போது சீதளம் நம்ம உடம்புல வந்து உருவாக ஆரம்பிக்குது. அந்த சீதளத்தினால நம்மளுக்கு கோழை வந்து நம்மளுக்கு உருவாகி அந்த கோழை வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நுரையீரல் பகுதிகளில் வந்து நம்மளுக்கு தேங்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு கழுத்து பகுதிகளில் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு தலைப்பகுதிகளில் வந்து நம்மளுக்கு தேங்க ஆரம்பிக்குது. சாதாரணமாக நம்மளுக்கு சளி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேல் பகுதிகள் தலைப்பகுதியிலையும் கழுத்து பகுதியிலையும் நெஞ்சு பகுதியிலையும் தான் நம்மளுக்கு தேக்கம் அடைய ஆரம்பிக்கும். உற்பத்தி ஆகிறது பார்த்திங்கன்னா குடல்லேருந்து உற்பத்தி ஆகும். அது தேங்கிறது வந்து நம்மளுக்கு அங்கே வந்து தேக்கம் வர்றதுனால எல்லாத்தையும் நம்மளுக்கு இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு வேதனை நம்மளுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம நுரையீரலுக்குள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த சளி வந்து நம்மளுக்கு தேங்கிட்டு அது வந்து உள்ளுக்குள்ளே தேங்கி இருக்கும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக நம்ம பனியில் போகிறப்போ இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒரு குளிர்ந்த நீர் எடுத்து நம்ம சாப்பிட்றப்போ இல்லாட்டி ஏதாவது நம்ம வந்து ஏதாவது உடம்புக்கு வந்து ஒவ்வாத பொருள்கள் ஏதாவது நம்ம எடுக்கிறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அது வெளியேற ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். திடீர்னு டஸ்ட்டு பட்டுச்சு அப்படின்னா உடனே தும்மலாக வர ஆரம்பிக்கும், மூக்கிலேருந்து நீர் கொட்ட ஆரம்பிக்கும்.
அப்போதான் அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து வெளியே நம்மளுக்கு வந்து காமிக்க ஆரம்பிக்கும். அப்போ உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இருக்கு. வருஷ கணக்காக உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக அவங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அந்த டைம் வந்து மருந்து எடுத்து சரி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படியே வந்து பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம்னு இந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு கியூரும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போது பேசிக்காக இதை வந்து முழுமையாக நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா மந்தத்தை வந்து நம்ம களைச்சி விட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த ஆஸ்மா பிரச்சனை வந்து நம்மளுக்கு சரியாயிரும். சளி தொந்தரவும் நம்மளுக்கு சரியாக வந்துடும். அப்போ மந்தத்தை நம்ம களைச்சி விடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குடல் சுரப்பிகளை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆஸ்மா வீசிங் பேஷண்ட் இருக்கவங்க கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த கான்ஸ்டிபேஷனை வந்து களைச்சி விடுறதுக்கு எங்களுடைய மருத்துவமனையில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லாக்ஸேட்டிவ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அந்த லாக்ஸேட்டிவ் கொடுக்குறப்போ நம்மளுக்கு எவ்வளோ மலம் நம்மளுக்கு சிக்கி இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு அடித்து வெளியேற்றிடும். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெளியே கிளப்பி விட்டுரும். அப்படி நம்மளுக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக ஒரு 2-3 times நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு. மூச்சு திணறல் வந்து அப்போவே இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப விகரசாக மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. மோஷன் நல்லா ஃப்ரீயாக நம்ம வெளியேற்றி விட்டுட்டோம் அப்படின்னாவே அப்பயே அவங்களுக்கு வந்து அது சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துக்கெல்லாம் எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாறுகள் அது எல்லாமே வந்து சளியை வந்து நல்லா வெளியேற்றக்கூடிய மூலிகை மருந்துகளும் அதே மாதிரி நம்ம குடல் ஃபங்க்ஷன்ஸை குடல் சுரப்பிகளை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகளும் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே நம்ம ஹெர்பல்ஸ் தான், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஹெர்பல்ஸை வந்து சார் மாதிரி நல்லா எடுத்து வச்சு டானிக் மாதிரி நாங்கள் காய்ச்சி அதை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது ரெகுலராக ஒரு 1 or 2 months நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடச்சிரும். ஒரு 3 to 6 months நோய்க்கு தகுந்தவாறு, நோய் வந்து எவ்வளோ காலங்கள் இருக்குது, நோய் எவ்வளோ நாட்கள் அவங்களுக்கு இருக்குது, எவ்வளோ பாதிப்புகள் அவங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வச்சு நாங்கள் டியூரேஷன்ஸ் மட்டும் டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்போம். அதுபடி அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணி கொண்டு வரலாம். மாந்தத்தை நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னாவே ஆஸ்மா, சளி தொந்தரவு, சைனசைட்டிஸ் இது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நிரந்தரமாக நம்மளுக்கு கியூர் கிடச்சிரும். அந்தளவுக்கு எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை மருந்துகள் வந்து இருக்குது. எப்போதுமே சொல்கிற மாதிரி 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக மருத்துவம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த குடும்பம் தான் இப்போது ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை அப்படின்ற நிறுவனத்தில் வந்து அதே சிகிச்சை முறைகளை ட்ரெடிஷன் மாறாமல் அந்த பாரம்பரியம் மாறாமல் அப்போருந்து அதே மூலிகை மருந்துகள் தான் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக முழுமையாக சரி பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம இதிலேருந்து சரி பண்ணி நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா திரும்ப ரீஅட்டாக் ஆகாது. அந்தளவுக்கு நம்ம நிரந்தரமாக கியூர் பண்ணிடலாம். ஏன்னா எங்களுடைய ஓல்டு பேஷண்ட்ஸ், எங்களுடைய பழைய பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரிட்டன் வந்து அடுத்தடுத்த பேஷண்ட்ஸை வந்து அவங்க ரெஃபர் பண்ணி விடுறப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி 13 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், நான் இன்ன வரைக்கும் எனக்கு இந்த சளி பிரச்சனை எனக்கு இன்னும் வரலை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், என் பொண்ணுக்கு இப்போ இதே ப்ராப்ளம் இருக்குது, அவளுக்கு அவளுக்கும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எனக்கு இங்கே எடுத்து சரியாயிடுச்சு, அவளுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்ற பேஷண்ட்ஸ் தான் வந்து நிறைய எங்கள் மருத்துவமனையில் வந்துட்டுருக்காங்க. அப்போ அப்படி பேஷண்ட் வாயால் நம்ம கேட்குறப்பே வந்து நம்மளுக்கு எங்களுடைய மருந்துக்கள்லேருந்து நல்ல ஒரு முழுமையான தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற உத்தரவாதம் வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக சளி தொந்தரவு, ஆஸ்மா தொந்தரவு, சைனசைட்டிஸ் தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக மூலிகை மருந்துகள்னாலே குணப்படுத்திடலாம். இதுக்கு இன்ஹேலர்ஸு இல்லை சர்ஜரி இந்த மாதிரி எதுவுமே நம்ம போகவே தேவையில்லை. நாசல் பாலிப்ஸ்லாம் எத்தனையோ பேஷண்ட்டுக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. எத்தனையோ பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் நாசல் பாலிப்ஸ் எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களுடைய அந்த மூலிகை மருந்துகளில் மட்டுமே சரி பண்ணி கொடுத்துருக்கோம். மருந்து எடுத்து 2-3 days அவங்களுக்கு வந்து மூச்சு எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். நாசல் பாலிப்ஸ் இருந்தது அப்படின்னா மூக்கடைப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், அவங்களால மூச்சு வந்து விடவே முடியாது. டக்குன்னு அவங்களுக்கு வந்து நாசல் பாலிப்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா மூச்சு வந்து அவங்க ஃப்ரீயாக அவங்க விட ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், கண்டிப்பாக அதில் நாசல் பாலிப்ஸ் எல்லாமே டிசப்பியர் ஆக ஆரம்பிச்சிரும். இது எல்லாமே நம்மளுக்கு உடம்புல வந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால தான் நம்மளுக்கு நோய் வந்து உருவாகுது. அந்த மாற்றங்கள் நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நோயிலிருந்து நம்ம வெளியேறி வந்துடலாம். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருத்துவமும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஆ வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. அரியலகன் மேடம். எங்கிருந்து கால் பண்ணுறீங்க சார்? திருப்பூர் மேடம். சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்ன வயசாகுது?
அது வந்து அரிக்க ஆரம்பிச்சது, இப்ப வர வர அரிக்க ஆரம்பிச்சது, அரிக்க தாங்க முடியாம லைட்டா குறைஞ்சுதான் வந்து கால வெடிக்க ஆரம்பிச்சு. பிளட் எதுவும் வருதா அந்த வெடிப்புக்குள்ள இருந்து? அதுல ரத்த கலர்ல பிளட் அப்படியே ஊண்டலி மாதிரி பிளட் மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஊண்டலி மாதிரி இருந்துச்சு, அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுவா வச்சு வச்சு கிழிச்சு இல்ல, ஆக்சுவலா பித்த வெடிப்பு தனியா இருக்கும். ஹீட், பாடியில ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கறனால பித்த வெடிப்பு எல்லாமே இருக்கும். ரொம்ப நாளா வச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து சோரியாசிஸோட சிம்டம்ஸும் இப்படிதான் இருக்கும், சரியா? ஆக்சுவலா வந்து சோரியாசிஸ், பால்மார் சோரியாசிஸ், பிளான்டார் சோரியாசிஸ்னு ஒரு டைப் இருக்கு. அதுல வந்து என்ன என்ன ஆகும் அப்படின்னா காலில் வந்து கிராக் தான் விடும், விரிசல் தான் விடும், பித்த வெடிப்பு மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அதுல இருந்து தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும். அந்த கிராக்குக்கு நடுவில் பார்த்துட்டோம்னா லைட் பிங்க் கலர்ல அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய சதை எல்லாமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப சிவியராச்சுன்னா நடக்கும்போது டைல்ஸ்ல மார்பிள்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா பிளட் ஸ்டெயின்ஸ் வந்து பட ஆரம்பிக்கும். இது சோரியாசிஸோட ஒரு காம்ப்ளிகேஷன், ஒரு டைப் தான் இது. இது வந்து சாதாரணமாக நீங்கள் பசு இருக்கு, பசு வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நீங்களே வந்து தயார் பண்ணணும். பால் நல்லா, ஒரு பசும் பால் நல்லா வாங்கி அதை காய்ச்சி அதோடைய ஆடைகள் மட்டும் நல்லா எடுத்து வச்சு அதை வந்து நல்லா உர ஊற்றி அதை வந்து நீங்கள் ஆடை மட்டும் நீங்கள் தனியாக நீங்கள் செப்பரேட் பண்ணி அந்த மோர்லேருந்து செப்பரேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்ணெய் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த வெண்ணெயை வந்து சுத்தமான அந்த பசுவோட வெண்ணெயை வந்து டெய்லி அப்ளை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக கிராக்ஸ் வந்து மறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து முழுமையாக நம்மளுக்கு சரி பண்ணணும், திரும்ப திரும்ப நம்மளுக்கு வரவிடாமல் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்காக தலை சிறந்த மூலிகைகள் வச்சு நாங்கள் மருத்துவம் வந்து கொடுத்துட்ருக்கோம். சோரியாசிஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டெராய்ட்ஸு இந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்து எடுத்து தான் வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, எங்கேயுமே வந்து ஒரு கியூர் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. பட் எங்களோட மூலிகை மருந்துக்களை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே கியூர் பண்ணிடலாம். வித்தின் ஒரு 1 மந்தில் வந்து நம்ம அந்த கால் பாதத்தில் வந்து பித்த வெடிப்பு இருந்த தடமே தெரியாத அளவுக்கு நல்லா பலபலன்னு உங்களுக்கு வந்து கால் வந்து நல்லா அப்படி மாறிடும். அந்தளவுக்கு கிராக்ஸ் எதுவுமே நம்மளுக்கு இருக்காது, முதல் இருந்த கிராக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும். அதே போல் பாடியோட ஹீட்டும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். பாடி ஹீட் நம்மளுக்கு குறைஞ்சிது அப்படின்னாவே பித்த வெடிப்பு நம்மளுக்கு ஏற்படாது. ஏன்னா பித்தம் நம்மளுக்கு அக்ரவேட் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு வெடிப்புகள் ஏற்படுது, அதை தான் நம்ம பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நேச்சுரலாக நம்ம பித்தத்தை வந்து நம்ம உடம்புல வந்து குறைச்ச சமநிலை அதை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்து ரீஅக்ரவேட் ஆகாது. இது வந்து நம்ம மூலிகை மருந்துகளில் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இப்போ வெளியே நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஆயின்மெண்ட் போடுவீங்க, அந்த டைம் போகும் ஆனால் திரும்ப வரும். நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த டைம் போகும் ஆனால் திரும்ப வரும், இந்த மாதிரி வர போக இருந்துகிட்டே இருக்கும். பட் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்களையும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயின்மெண்ட்ஸையும் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக திரும்ப வராது. அதே மாதிரி சோரியாசிஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கும் வந்து எங்கேயுமே வந்து நிரந்தர தீர்வு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்கள்னால கண்டிப்பாக முழுமையாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்களை பற்றி எங்களுக்கு நிறையவே விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. ஓகே, மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.